இல்லை பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடானோன்னே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. 1 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வரட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. 100 ml பால் சேர்த்துக்கலாம். பால் ஆடையோடு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 200 கிராம் பன்னீர் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ இது கூட நம்ம 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா 1 கொதி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.